அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அருமை சகோதரர்களே, பாசத்திற்குரிய உறவுகளே, கடைசி நிமிடம் களிமாவுடன் மரணிப்பதற்காக வேண்டி 10 விதமான ஆலோசனைகள் என்ற தலைப்பின் கீழ் அல்லாமா பீர் ஜுல்ஃபிகார் தாமத் பரக்காத்துஹும் அவர்கள் வழங்கிய ஆலோசனையின் தொகுப்பாக இந்த பதிவுகள் உங்கள் முன்னால் வைக்கப்பட்டு வருகிறது. அதனுடைய மூன்றாவது ஆலோசனையாக இன்று நாம் பார்க்க இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் இறைவனை நினைவு கூறுவதற்காக வேண்டி, அல்லாஹுவை தொழுவதற்காக வேண்டி அழைக்கப்படுகிற அழைப்போசைதான் பாங்கு. அதான் என்று சொல்லக்கூடிய அந்த அலைபோசையில் அல்லாஹுவின் பக்கம் வாருங்கள், தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள், அல்லாஹுதான் பெரியவன், அல்லாஹ்வை தவிர்த்து உலகத்தில் வணங்குவதற்கு தகுதியானவன் யாருமில்லை என்ற பொருட்களை தாங்கி நிற்கக்கூடிய அந்த அதானுக்கு பிறகு ஒரு துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அந்த துவாவை ஓதுகிற பொழுது நிச்சயமாக அதனுடைய பரக்கத்தினால் அதை தொடர்ச்சியாக நாம் பின்பற்றுகிற பொழுது நாம் மரணப்படுகிற சமயத்தில் நமக்கென்று மரணம் வரக்கூடிய அந்த நேரத்தில் கலிமாவின் பாக்கியத்தோடு நாம் உலகை விட்டு பிரிவோம் என்று அல்லாமா பீர் ஜுல்ஃபிகார் தாமத் பரக்காத்துஹு அவர்கள் தங்களுடைய நூலிலே இதை பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, முஸ்லீமிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், இதா சமிஅத்தும் நிதா ஃபகூலு மிஸ்லமா யகூலுல் முஅத்தின், நீங்கள் அல்லாஹ்வினுடைய அழைப்போசையை கேட்டால், தொழுகையின் பக்கம் அழைக்கப்படுகிற அந்த அதானை நீங்கள் கேட்டால், முஅத்தின் என்ன சொல்கிறாரோ அதே போன்று நீங்களும் சொல்லுங்கள். முஅத்தின் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள். அவர் அஷத் அல்லா இலாஹ இல்லல்லா என்று சொன்னால் நீங்களும் அஷத் அல்லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் பெருமானார். சொல்லிட்டு சொல்கிறாங்க, சும்ம சொல்லு அலைய, அதற்கு பிறகு அந்த பாங் அதானுக்கு பிறகு என் மீது சலவாத்து சொல்லுங்கள். சும்ம சலுல்லாஹ லி அல் வசீலா, அந்த அதானுக்கு பிறகு வசீலா என்ற இடத்தை அல்லாஹ் எனக்காக்கி தர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துவா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, வசீலா என்ற ஒரு இடம், நாளை மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய மிக உயர்ந்த இடம், அது அல்லாஹுவின் அடியார்களில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும். அந்த ஒருவராக நமது நாயகம் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுடைய பிரியமும் ஏக்கமும் தேட்டமும். அது தேட்டமாக பிரியமாக மட்டும் இருந்து விடாமல், அதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் 5 நாள் சொல்லப்படுகிற, 5 வேளை சொல்லப்படுகிற அந்த அதானுக்கு பிறகு அந்த வசீலாவுக்காக வேண்டி, நபிகள் நாயகத்திற்காக வேண்டி அது ஆக்கித்தரப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டியது, துவா செய்ய வேண்டியது ஒவ்வொரு மூமினுடைய முஸ்லீமினுடைய கடமையாக இருக்கிறது. அப்படி துவா செய்தால் என்ன கிடைக்கும், அப்படி துவா செய்தால் என்ன கிடைக்கும்? அந்த ஹதீஸினுடைய தொடரிலே ரசூல்லா சொல்வார்கள், மன் சஅல லி அல் வசீலத ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி, யார் எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே அந்த வசீலாவை நாயகத்திற்கு கொடுத்து விடு ரப்பே, எங்கள் பெருமானாருக்கு அந்த உயர்ந்த அந்தஸ்தை கொடு ரஹ்மானே என்று யார் துவா செய்வார்களோ அவர்களுக்கு என்னுடைய பரிந்துரை நாளை மறுமையிலே அவர்களுக்கு கிடைப்பது உறுதியாகிவிட்டது, நிச்சயம் என்னுடைய ஷஃபாத்திற்கு தகுதியானவராக அவர் ஆவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு எளிதான ஒரு முறையிலே, எவ்வளவு லேசான ஒரு முறையிலே அல்லாஹுவின் தூதரின் உயர்தரமான ஷஃபாத்திற்கு தகுதியானவர்களாக நாம் மாற முடியும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாமா முல்லா அலியுன் காரி ரஹிமஹுல்லா அவர்கள்
மிகச்சிறந்த ஹதீஸ்களை விரிவுரையாளர் மிஷ்காத் போன்ற நூல்களுக்கு மிகச்சிறந்த விரிவுரையை தந்த பெருமகனார். அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸினுடைய விரிவுரையிலே வஃபீஹி இஷாரத்துன் இலா பஷாரத்தி ஹுஸ்னில் காத்திமா, இந்த ஹதீஸிலிருந்து மூமின்களுக்கு ஒரு சுபசோபனம் இருக்கிறது. எந்த ஒரு மனிதர் தொடர்ச்சியாக அதானுக்கு பதில் சொல்லி அந்த அதானுக்கு பிறகு துவா செய்வதை வளமையாக்கி வருகிறாரோ அவருக்கு ஹுஸ்னே ஹாத்திமா கிடைக்கும், நல்ல முடிவு ஏற்படும், நல்ல மரணம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்ல, அவர் மரணப்படுகிற அந்த நேரத்தில் கலிமாவின் பாக்கியம் கிடைக்கும் என்று அல்லாமா முல்லா அலியுன் காரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லித் தருவதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பர்களே, ஆக அதானுக்கு பதில் சொல்வதன் மூலமாக நம்முடைய இறுதி முடிவு நன்முடிவாக அமையப்பெறும். அதானுக்கு தொடர்ச்சியாக பதில் சொல்லி அதற்கு பிறகு துவா செய்யக்கூடிய வளமையை நாம் பெற்றிருப்போமேயானால் அதன் பரக்கத்தை கொண்டு நம்முடைய மரண தருவாயிலே அல்லாஹ் கலிமாவின் பாக்கியத்தை தருவான் என்பதை இந்த ஹதீஸும் இந்த ஹதீஸிலிருந்து கிடைக்கப்பெறுகிற அல்லாமா முல்லா அலியுன் காரி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய விரிவுரையிலும் நம்மால் பார்த்து கொள்ள முடிகிறது. மிகச்சிறந்த ஆளுமை மிக்க ஒரு மாமன்னர் இருந்தார். அவருக்கு பெயர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா. ஹாரூன் ரஷீத் பாதுஷாவினுடைய அரசு, அவர்களுடைய அந்த ஆட்சி அதிகாரம் உலகத்தில் பறந்து விரிந்திருந்தது. பிரம்மாண்டமான ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் சொந்தக்காரர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா. அவர்களின் துணைவியார் ஜுபைதா அம்மா, ஜுபைதா அம்மா. இவர்கள் மிகச்சிறந்த பெண்ணாக இருந்தார்கள். இஸ்லாமியர்களுக்கும் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சிரமத்தில் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கும் தங்களுடைய செல்வத்தால் தங்களிடத்தில் அல்லாஹ் கொடுத்திருந்த அந்த திரண்ட செல்வத்தை கொண்டு பல்வேறு உதவிகளை ஒத்தாசைகளை செய்திருக்கிறார்கள். அவர்களின் மரணத்திற்கு பின்னால் அந்த ஜுபைதா அம்மாவை அவர்களுக்கு நெருக்கமான ஒரு பெண்மணி கனவில் பார்க்கிறார்கள். கனவில் பார்க்கிற சமயத்திலே இந்த ஜுபைதா அம்மாவிடத்திலே அந்த பெண் கேட்டார்களாம், அல்லாஹ் உங்களுக்கு என்ன மாதிரியான ஏற்பாட்டை கொடுத்தான், உங்களுடைய மரணத்திற்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்தான் என்று கேட்கிற பொழுது ஜுபைதா அம்மா சொன்னார்கள், அல்லாஹ் என்னுடைய என்னை மன்னித்து விட்டான், என்னுடைய பாவங்களை எல்லாம் பொறுத்து கொண்டான், எனக்கு அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்தித்தான் தந்திருக்கிறான் என்று அந்த ஜுபைதா அம்மா சொன்ன பொழுது இந்த கனவில் பார்த்த பெண்மணி கேட்டார்களாம், ஆமாம், எப்படி உங்களை அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பான், எப்படி உங்களுக்கு அந்தஸ்தை உயர்த்தாமல் இருப்பான், ஹாஜிமார்களுக்கெல்லாம் நீர் புகட்டுவதற்கு மிகப்பெரிய சிரத்தை எடுத்து ஏற்பாடு செய்தவர்களாச்சே நீங்கள். வரலாற்றிலே வருகிறது, ஹஜ்ரத் ஜுபைதா அம்மா எகிப்தினுடைய அந்த சஹாரா பாலைவனத்தை கடக்கிற பொழுது ஹாஜிமார்கள், ஹஜ்ஜிக்கு போகிற அந்த ஹாஜிமார்கள் நீர் இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் நாவரண்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தை உணர்ந்து அவர்களுடைய அந்த சிரமத்தை போக்கும் விதமாக தன்னுடைய கணவன் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவிடத்திலே சொல்லி யூப்ரட்டிஸ் நதியிலிருந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நீரோடையை அந்த ஹாஜிகளுக்காக வேண்டி ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த நீரோடையிலிருந்து நீர் பருகி தங்களுடைய பயணத்தின் களைப்பை தங்களின் நீர் தேவையை ஹாஜிமார்கள் பூர்த்தியாக்கி கொண்டார்கள். இவ்வளவு பெரிய மிகச்சிறந்த ஒரு ஏற்பாட்டை செய்து கொடுத்த பெண்ணாச்சை நீங்கள், இதை போன்று எத்தனை எத்தனை உதவிகளை ஒத்தாசைகளை செய்திருக்கிறீர்கள், உங்களை ரப்பு மன்னிக்காமல் இருப்பானா, உங்களை ரப்பு உயர்த்தாமல் இருப்பானா என்று அந்த பெண் கேட்கிற பொழுது ஜுபைதா அம்மா சொன்னார்கள், நான் செய்த அந்த செயலுக்காகவெல்லாம் எல்லாம் என்னை ரப்பு என்னை உயர்த்தவில்லை, ரப்பு என்னை மன்னிக்கவில்லை, மாறாக ஒரு நாள் எனக்கு கடுமையான பசி ஏற்பட்டது, என்னுடைய அறைக்கு உணவு வந்துவிட்டது, உணவு தட்டுக்கு முன்னால் உட்கார்ந்து நான் ஒரு கவலத்தை எடுத்தும் விட்டேன், அந்த சமயம் பார்த்து அல்லாஹுவின் அலைப்போசை என் காதிலே கேட்டது, தொழுகைக்காக வேண்டிய அதான் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது, அந்த நேரத்தில் என்னுடைய தலையிலிருந்த அந்த முக்காடு கீழே விழுந்து கிடந்தது, முடியெல்லாம் தெரிந்திருந்தது. உடனே நான் கையில் வைத்திருந்த அந்த ஒரு பிடி கவள உணவை கடும் பசியிலே நான் உட்கொள்ளாமல் அப்படியே தட்டில் வைத்துவிட்டு அங்கும் இங்கும் சிதறி கிடந்த என்னுடைய அந்த முக்காட்டை எடுத்து முழுமையாக தலையை மூடிக்கொண்டு நான் பாங்கிற்கு அதானுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் சொல்லலானேன். சொல்லி கடைசியிலே அதான் முடிந்ததற்கு பிறகு துவாவும் செய்தேன். துவா செய்ததற்கு பிறகுதான் நான் உணவை உட்கொள்வதற்கு நான் முயற்சித்தேன். நான் எதற்கு இப்படி செய்தேன் தெரியுமா? அல்லாவினுடைய அலைப்போசை வருகிற பொழுது, பாங்கு சப்தம் கேட்கிற பொழுது, அன்பு சகோதரிகள், தாய்மார்கள், இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும்.
எவ்வளவு சிறந்த பெண்களாக, எவ்வளவு பேணிதல் மிக்க சமூகமாக நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் முற்காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டியது, அந்த வாழ்க்கையிலிருந்து பாடம் பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அதற்கு ஜுபைதாம்மா சொன்னார்கள், அதான் சொல்லுகிற பொழுது அல்லாவின் அலைப்போசை கேட்கிற பொழுது என்னுடைய தலைமுடி தெரிவதையோ, முக்காடு இல்லாமல் என் தலை இருப்பதோ, அல்லது அதற்கு பதில் சொல்லாமல் இருப்பதோ, துவா ஓதாமல் இருப்பதோ நான் அல்லாவிற்கு செய்யும் ஒழுங்கீனமாக பார்க்கிறேன். அது ஒரு ஒழுக்கக்கேடு, அப்படி செய்யக்கூடாது. அது அல்லாஹின் வார்த்தையை கவனிக்காமல் இருப்பதும், அல்லாவின் வார்த்தைக்கு பதில் சொல்லாமல் இருப்பதும் அதை நாம் உதாசீனப்படுத்துவது போன்றாகிவிடும். நான் செய்யக்கூடாது என்று கருதிதான் நான் செய்தேன். அல்லாவின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்ததினால், அல்லாவின் வார்த்தை உச்சரிக்கப்படுகிற பொழுது, அவனுடைய அழைப்போசை கேட்கிற பொழுது நான் கண்ணியமாக நடந்து கொண்டதினால் அல்லாஹ் என் பாவங்களை மன்னித்தான், அல்லாஹ் என்னுடைய குற்றம் குறைகளை எல்லாம் நீக்கினான், அல்லாஹ் எனக்கு உயர்ந்த அந்தஸ்தை தந்தான் என்று ஜுபைதா அம்மா சொன்ன வரலாற்றை அல்லாமா ஜுல்ஃபிகார் தாமத் பரக்காத்துஹ் அவர்கள் தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, எனதன்மை சமூகமே, எனதன்மை பெண் சமூகமே, என்னுடைய சகோதரிகளே, நீங்கள் கவனிக்க வேண்டும். நாம் அதான் சொல்லுகிற பொழுது எத்தனை எத்தனை வீடுகளிலே நாம் அதானுக்கு பதில் சொல்கிறோம்? அதான் சொல்லி முடித்ததற்கு பிறகு அதற்குரிய துவாவை நாம் முறையாக ஓதுகிறோமா? அதான் சொல்லப்படுகிற பொழுது எத்தனை வீடுகளிலே நாம் கதைத்து கொண்டிருக்கிறோம், கிண்டல் செய்து கொண்டிருக்கிறோம்? இதெல்லாவற்றையும் விட மேலாக அதான் சொல்லப்படுகிற பொழுது எத்தனை வீடுகளிலே சவுண்டை கூட்டி வைத்து கொண்டு பாட்டுகளிலும் சினிமாக்களிலும் தேவையில்லாத விஷயங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதான் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் சொல்லப்படுகிறது. அந்த 5 நேரம் சொல்லப்படுகிற அதானுக்கு பதில் சொல்லி அதற்கு பிறகு துவாவை ஓதுவதன் மூலமாக அல்லாவின் இறை தூதரின் ஷஃபாத்தும் நமக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் உலகை விட்டு மரணிக்கிற அந்த வேளையிலே கடைசி நேரத்திலே கலிமாவின் பாக்கியமும் கிடைக்கிறது. ஒரே கல்லில் 2 மாங்காய் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட 2 பெரும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த அதானுக்கு பதில் சொல்வதன் மூலமாகவும் அதற்கு துவா ஓதுவதன் மூலமாகவும் கிடைக்கப்பெறுகிறது என்பதை நாம் இந்த நிகழ்விலிருந்து புரிந்து கொள்ளலாம். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட உயர்ந்த நற்பாக்கியத்திற்குரிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. விஹக்கி செய்தனா முஹம்மதின் வாலிஹி வாசாபி அஜ்மாயின். அடுத்த ஒரு தகவலோடு அடுத்த பதிவிலே நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.